டார்க் ஸ்கின்ல எப்படி அவங்க ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணாம பிரைடல் மேக்கப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த கேன்கேன் சாரி லுக் தான் நம்ம வந்து இந்த டார்க் பியூட்டி மேல கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுக்கிற மேக்கப் வீடியோவை 10 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி கொண்டு வர்றது தான். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கு. எடிட் பண்ணுறதாகட்டும், அன்னைக்கு மேக்கப் போடுறதாகட்டும், இப்போ உங்கள் கூட உட்காந்து பேசுகிறதாகட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து டக்குன்னு லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குன்னு டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்கூலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய மாடல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் மாடல் அண்ட் ஆல்சோ சூப்பர் கான்ஃபிடென்ட்டான மாடல். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் அனாலிசிஸ், ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா என்ன மாதிரி ஸ்கின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயிலி ஸ்கின். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்லேருந்து மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்டை வச்சு கூட நம்மளோட அந்த மேக்கப்போட அவுட்புட் எப்படி கொண்டு வர முடியுதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. அண்ட் ஸ்கின் ப்ரெப்புங்கும்போது நம்ம அண்டரையை வந்து ப்ரெப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது அண்டரையை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதாகட்டும், ப்ரைம் பண்ணுறதாகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் வந்து க்ரீசிங் அதிகமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்டை வச்சு நம்ம ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நேச்சுரல் ஐப்ரோஸே வந்து நல்லா ப்ராப்பராக அவுட்லைன் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்பார்ஸ் ஏரியாஸை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பூலியை வச்சு ப்ராடக்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ தட் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னவை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து வெல் டிஃபைன்டு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதுமே சரி நான் வந்து அந்த ஐப்ரோஸ் அழகாக கன்சீலர் வச்சு நீட்டாக வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஸோ யா அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்ம அவங்க ஸ்கின் டோனை விட 2 ஷேட் லைட்டர் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க ஐப்ரோஸுமே நல்லா பாப் ஆகி தெரியும். அண்ட் ஆல்சோ அவங்க ஐலிட்டையுமே வந்து சேம் கலர் கன்சீலரை வச்சு நம்ம ப்ரெப் பண்ணிக்கிறோம். அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் சம் பிளெண்டிங். ஸோ மேக்கப்போட கீயே வந்து பிளெண்டிங் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக அவங்க மேக்கப் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லூஸ் பவுடரை வச்சு ஐலிட்ஸை செட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் கன்சீலர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஐஷேடோ பிளெண்டிங் ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டில் வந்து கோல்டன் ஜரி இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு ரெட் வித் கோல்டு ஹேலோ ஐ லுக் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஆரஞ்ச் ஷேடு எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளெண்ட் அதுதான் மேக்கப்போட கீ. ஸோ கேமராவில் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆரஞ்ச் ஷேடு வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியாது. பட் ஸ்டில் அந்த ட்ரான்சிஷன் ஷேடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டெப்த் தெரியுது, ரைட்? ஸோ அதுதான் ட்ரான்சிஷன் ஷேடு. அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் எடுத்து பேக் பண்ணிக்கிறோம். ஸோ ஹேலோ ஐஸோட கான்செப்டே என்னென்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரை வந்து டார்க்காக வச்சுட்டு நடுவில் வந்து ஏதாவது லைட் கலர் கொடுக்கறது தான் ஹேலோ ஐயோட கான்செப்ட். ஸோ இந்த ஐ லுக் வந்து பேசிக்காக உங்கள் கண்ணை வந்து சின்னதாக காட்டும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய கண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐ லுக் தான் வந்து ப்ரிஃபரபிள். அண்ட் ஏன் மாடலுக்குமே நல்லா அழகாக உருட்ட கண் இருந்துச்சு. ஸோ அந்த லுக் தான் நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரோட இன்டென்சிட்டி பத்தலை. ஸோ இன்னொன்று வாட்டி நான் அந்த ரெட் ஷேடு எடுத்து அவங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து நல்லா பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் வந்து ரெண்டு கண்ணுக்குமே நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் தி லெக்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். நான் அப்ளை பண்ணுறதே பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் பண்ண மாட்டேன், அந்த இடத்துல வச்சு அந்த பிக்மெண்ட்டை வந்து பேக் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஷிம்மர்ஸை வந்து யூஸ்வலாகவே அப்படி தான் பேக் பண்ணணும். அண்ட் எப்போதும் போல தான் ப்ரஷில் வந்து பிக்மெண்டேஷன் கம்மியாக வரும் ஷிம்மர்ஸை பொறுத்த வரைக்கும், ஆனால் கையில் நிறைய வரும். அதனால் நம்ம ஃபிங்கரை வச்சும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸை வந்து நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிட்டோம். நான் ஏதோ மேக்கப் அகாடமியில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்கேன்ல.
இப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து ப்ரைமருக்கு நான் வந்து கலர் பார்லேருந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்டிப்ளிங் ப்ரெஷ்ஷை வச்சு அதை ஃபேஸ் ஃபில்லாக நல்லா அப்ளையும் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரோபோட் கிடையாது, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து நைக்காலேருந்து லிப் க்ரஷ் யூஸ் பண்ணி லிப்பை ப்ரெப் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷனெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போக முடியும். நீங்கள் எய்தர் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த பிக்மெண்டேஷன்லாம் கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கின் டோனோட கொஞ்சம் டார்க்கர் ஷீட் கன்சீலர் யூஸ் பண்ணி அந்த பிக்மெண்டேஷனெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னால டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறது பிக்மெண்டேஷனை, அதுதான் வந்து ஒரு ஃபேவரட் மெத்தட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இது தப்பாக போக வாய்ப்பே இல்லை, ரெண்டாவது வந்து ஆரஞ்சு கரெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் அதிகமாக போட்டிங்க இல்லைன்னா வந்து ஆரஞ்சு கரெக்டர் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து மூஞ்சி ஆரஞ்சாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் ஸோ நம்ம கன்சீலிங்கை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் எல்ஃப் ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி கொக்கோங்கிற ஷேடு இவங்களுக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு. அண்ட் ஆல்சோ எப்போதும் போல தான் ஃபினிஷ் செம்மையாக இருந்தது, செம்ம ஸ்மூத்தாக இருந்தது, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷாக இருந்தது அண்ட் வாட் நாட். என் மாடலுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஐயோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எல்ஃபுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எல்ஃப் ஃபவுண்டேஷனும் ஒரு காரணம். மேற்கொண்டு நம்ம அப்ளை பண்ணுற டெக்னிக், பிளெண்ட் பண்ணுற டெக்னிக், செட் பண்ணுற டெக்னிக் எல்லாமே மேட்டர்ஸ். பார்க்கும்போது நல்லா சுகமாக காது குடையிற மாதிரி இருக்குமே, காதெல்லாம் குடையல. பேசிக்கலி என்னென்னா, நம்ம ஃபவுண்டேஷனை மூஞ்சிக்கு மட்டும் போட்டோன்னா மூஞ்சி மட்டும் துண்டாக தெரியும். அதனால் காது கழுத்து எல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடுத்து வந்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்து நம்ம அண்டரையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 ஷேட்ஸ் ஆகுது லைட்டர் போடணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ப்ரைடலுங்கும் போது ப்ரைட்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சப்டிலாக ஸ்கின் ஃபினிஷில் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட ஹைலைட்டிங் ஷேடுமே வந்து நம்ம ஒரு ஷேடு தான் வந்து லைட்டர் போவோம், ஸோ தட் அவங்க எதிர்பார்க்குற ஃபினிஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, பிஏசி கான்டோர் பேலட்லேருந்து செகண்ட் டார்க்கஸ்ட் ஷேடு எடுத்து அவங்களோட சிக் போனுக்கு கீழே, ஃபோர்ஹெட்டில், அதுக்கப்புறம் வந்து ஜா லைனில், அதுக்கப்புறம் நோஸ் கான்டூரிங் எல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெட்டன் வைல்டிலேருந்து மெலோ வைன் அப்படிங்கிற ஒரு ஷேட் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து சுகரோட சப்டல் மாவ் அப்படிங்கிற பேலட்லேருந்து அந்த ஹைலைட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ ஒரு நேச்சுரலான சப்டலான க்ளோ தருதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் மாடலை மூஞ்சியை திருப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து லைட் சொல்லுமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஹைலைட்டரை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அழகாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் என்னடா ஹைலைட்டருக்கு போய் ஃபேன் கட்டுறீங்களான்னு கேட்டால், இல்லை நாங்கள் செட்டிங்ஸ் ஸ்ப்ரே அடித்தோம், அந்த கிளிப்பை எடுக்க மறந்துட்டோம். ஸோ அடுத்து வந்து ஐலாஷ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஐலாஷ் வச்சோன்னே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்களா? பார்க்கலன்னா 10 செகண்ட் அப்படியே பின்னாடி பேக்வேர்டில் போயிட்டு அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. And it's time for some kajal. So faces Kannada la irundhu gel kajal, something like that. Okay, sammaya glide aagum and smoky eye kala oru tharamana kajal. And andha kajala vandu oru brush vechi nalla smudge out panikrom, so that kannu konja nalla perusa theriyum. நெக்ஸ்ட்டு டூ ஃபேஸ்ட்லேருந்து பெட்டர் தென் செக்ஸ் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த டுட்டோரியல்லே இது ஒன்று தான் ஹையெண்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மஸ்காரா அப்போ தான் வந்தது, அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணேன். அண்ட் லோவர் லேஷ்க்கு வந்து பிஎஸ்சியிலேருந்து லோவர் லேஷ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு மஸ்காரா வந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணி லோவர் லேஷையும் வந்து அழகாக கோட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு மெரூன் லிப் லைனரை வச்சு லிப்ஸை அழகாக லைன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு பிரைட் ரெட்டை வச்சு லிப்ஸை ஃபில்லும் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம மாடலுக்கு ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரைப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம மாடல் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ரெடியா?
ஸோ இந்த லுக் சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கா, இல்லாட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இதேமாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், அதாவது வேறு வேறு ஸ்கின் டோனில் வேறு வேறு ஸ்கின் டைப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? பட் நோ பேட் கமெண்ட்ஸ், ஓகே? ஸோ உங்களாலையும் இன்னொன்று ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.